வெல்கம் டு தமிழ் சினிஃபுட். இன்னைக்கு நிறைய தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க எஃப்ஐஆர் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர் திரைப்படம் மனு ஆனந்த் இயக்கத்தில், ஹீரோவா விஷ்ணு விஷால், இந்த படத்தில் ஹீரோயினியா மஞ்சுமா மோகன், ரைசா ஜிவிஎம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் மற்றும் தெலுங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஎஸ்ஐ தீவிரவாதி அமைப்பு இந்தியாவில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போகிறாங்க. அதற்கு அபிபக்கர் அப்துல்லா அப்படிங்கிறவன் தான் தலைவன். ஸோ அவனை பிடிக்க இந்தியாவில் என்ஐஏ டீம் வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்குறாங்க. அதில் விஷ்ணு விஷால் எப்படி மாற்றாரு, அதுலேருந்து விஷ்ணு விஷால் மீண்டு வந்தாரா வரலையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீத கதை. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துரும். படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீன் பிளே மற்றும் கதைக்களம். கதைக்களம் இது மாதிரி நம்ம நிறையா ஜானர் பார்த்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க. அதுலேருந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் பணியும் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஒர்த்தான படமாக தான் ஃபுல் படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. அடுத்ததாக படத்துடைய இயக்குனர் மனு ஆனந்த் இந்த திரைப்படத்தை சூப்பராக கொண்டு போயிருந்தார். 4 கோடி தான் இந்த படத்துடைய பட்ஜெட்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் டெக்னிக்கல் வைஸ் இந்த திரைப்படம் ஒர்த்தான படமாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக விஷ்ணு விஷால் அவர்களுடைய நடிப்பு. ஸோ சூப்பராக இந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவர் நடிப்புக்கு தீனி போடுற வகையில் இந்த படத்துடைய கதைக்களம் அவருக்கு இருந்துச்சுன்னே சொல்லணும். அதே போல் விஷ்ணு விஷால் அவர்களுடைய அம்மாவாக நடித்தவங்க, இவங்க ரெண்டு பேருடைய எமோஷனல் காட்சிகளும் ரொம்பவே சூப்பராக இந்த படத்துக்கு செட்டாக இருந்துச்சுன்னே சொல்லணும். ரைசா அவர்களுக்கு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அதை சூப்பராக ஏற்று நடிச்சிருந்தாங்க. மஞ்சுமா மோகனும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பராக பண்ணாங்க. இசையை பொறுத்தவரை உள்ள 2 பாடல் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்டும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக ஜிவிஎம் ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரில் அவர் தான்ப்பா நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கேரக்டராகவே ஜிவிஎம் வாழ்ந்திருந்தார்னே சொல்லணும். ஸோ அவர் கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த படத்துடைய நெகட்டிவ் பார்ப்போம். நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோன்னா, கதை சூப்பராக இருந்தாலும் இன்னும் இந்த கதையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளேவும் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்ததாக கிளைமேக்ஸ் தான் யாராலையுமே ஏற்றுக்க முடியலை. ஸோ என்னப்பா நல்லா கொண்டு வந்து கிளைமேக்ஸை இப்படி முடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்த்ததுக்கு பிறகு தோணுச்சு. ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கக்கூடிய படமாக தான் எஃப்ஐஆர் திரைப்படம் இருக்குது. எஃப்ஐஆர் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் எவ்வளோ தரோம்னா 5.3 தரோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டீசெண்டான படமாக தான் இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் எஃப்ஐஆர் திரைப்படத்தை பார்த்தீங்களா, நீங்கள் இந்த எஃப்ஐஆர் திரைப்படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.